ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகை திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்துல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் அற்புதமான விஷயங்கள்லாம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த ஒரு திரைப்படம் தான் கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை பி ஆர் பந்துலு அவர்கள் தான் தயாரித்து இயக்கியிருந்தாரு இந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்ற எஸ் டி சுந்தரம் அவர்கள் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை பி ஆர் பந்துலுவிடம் கப்பலோட்டிய தமிழனை படமாக எடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இது திரைப்படமாக உருவானது சிவாஜி கணேசன் வாவூசியாகவும் எஸ் பி சுப்பையா பாரதியாகவும் டி கே சண்முகம் சுப்பிரமணிய சிவாவாகவும் நடிச்சு வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் யதார்த்தமாக நடிப்பதா இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்று நாடகத்தனமாக வஉசி கதாபாத்திரத்தை கையாள்வதா என்ற குழப்பம் சிவாஜி கணேசனுக்கு இருந்தனால அவர் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்துல நடிக்க தயங்குனாரா பிறகு தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு நடிச்சாரு சிவாஜி தன் வாழ்க்கையில பல நூறு திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் தனக்கான பெரும் சவாலான கேரக்டர் வஉசியாக நடித்தது மட்டுமே என்று ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு கப்பலோட்டிய தமிழன் படத்தின் ஆலோசனை குழு தலைவராக மாப்போசி இருந்தாரு முதற் கட்டமாக படத்தின் கல ஆய்வுக்காக ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி கோவில்பட்டி நெல்லை கோவை சிறைச்சாலை ஆகிய இடங்களுக்கு சென்று பல தகவல்களை திரட்டினார்கள் இவர்களுடன் சிவாஜி கணேசன் இயக்குனர் பந்தலு ஆகியோரும் போனாங்க தமிழ்நாடு அரசின் முதல் வரி கொடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் தான் தமிழக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வரி கொடுத்தாலும் அன்றைய நாட்கள்ல இந்த திரைப்படம் தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இது ஒரு காங்கிரஸ் திரைப்படம் அப்படிங்கிற பிரச்சாரத்தாலும் அன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருந்த சூழ்நிலை காரணமாகவும் கப்பலோட்டிய தமிழன் படமும் வஉசியின் போராட்ட துயர வாழ்வை போலவே ஆகி போனது வள்ளியப்பன் உலகநாதப்பிள்ளை சிதம்பரம் அப்படிங்கிற வாவு சிதம்பரம் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்குவதும் உப்பலம் வைத்திருப்பதும் தொடக்க காட்சிகளாக வந்து அறிமுகம் செய்கிற போதே ஆங்கிலேயருக்கும் இந்திய விடுதலை போருக்குமான முரண்பாடு குறித்து போகிற போக்குல சொல்லிவிட்டு போகிறது தூத்துக்குடியில இருந்த தமிழக முதலாளிகளின் உப்பு மூட்டைகளை இலங்கைக்கு கொண்டு செல்ல ஆங்கில கப்பல்கள் மறுக்கின்றன இதனையே முதல் முரண்பாடாக கொள்ளலாம் இது போன்ற முரண்பாடுகள் அடுத்தடுத்த காட்சிகள்ல கொண்டு வருது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நமக்கான கப்பல் தேவை என்கிற கருத்து உந்த பல்வேறு நபர்களிடம் பங்கு சேகரிக்கப்பட்டு சுதேசி கப்பல் கம்பெனி உருவாகிறது படம் வெளிவந்த நேரத்துல பிஆர் பந்தலும் சென்னை தாம்பரத்தில் ஒரு தேட்டருக்கு தோழர் ஜீவாவை குடும்பத்தோட அழைத்து சென்றிருக்காரு கப்பலோட்டிய தமிழன் படத்தை பார்த்து கொண்டிருந்த ஜீவா துக்கம் தாங்காமல் தேம்பி தேம்பி அழுதிருக்காரு உடனிருந்த ஜீவா மகள் டாக்டர் உமாதேவி அப்பா இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல டிசம்பர் மாசம் தாமரை இதழில் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் பற்றி ஒரு ஆர்டிக்கலும் எழுதியுள்ளார் ஜீவா அதில் படத்திற்காக வரி அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் தமிழர்களின் மனங்கள்ல இந்த அளவுக்காவது வாவுசி நிற்கிறார் அப்படின்னா அதற்கு வித்திட்டவர் மாப்போசி அவர்கள் தண்ணீர் பாய்ச்சியவர் பி ஆர் பந்தலு அவர்கள் மரமாக்கியவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது ஒரு முறை தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை சிவாஜியுடன் நாகர்கோவில படப்பிடிப்பு முடிந்து வரும் வேலையில கவிமணியை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது தேசிக விநாயகம் பிள்ளையை காண சிலருடன் சென்றிருக்காங்க கவிமணி அனைவரையும் விசாரித்து வரவேற்றவர் சிவாஜியை பார்த்து யார் இந்த தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்து என்ன தொழில் செய்கிறாரு என்று வெளியுலகமே அறியாத கவிமணி விசாரிச்சிருக்காரு சின்ன அண்ணாமலைக்கு சற்று அதிர்ச்சி வந்தவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் சினிமா உலகுல சிவாஜி கணேசன் அவர்கள் உச்ச கட்டத்துல இருந்த நேரம் தான் அது சின்ன அண்ணாமலை ஒரு வழியாக நிதானித்து கவிமணியிடம் சிவாஜியை காட்டி இவர் மிகச்சிறந்த நடிகர் என்று அறிமுகப்படுத்தியுள்ளார் உடனே கவிமணி தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் நான் சினிமாவை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சிவாஜிக்கு பெரும் மனக்குறை நாம் உலகே போற்றும் புகழ்பெற்ற நடிகர் என்று நினைக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி பெரிய மனிதர்களிடையே அறியப்படாமல் இருக்கிறோமே கவிமணி போன்ற பெரிய மனிதர்கள் விரும்பும் கதாபாத்திரத்தில் இன்னும் நடிக்கலையோ என்று மிகவும் மன வருத்தம் அடைந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாரதியார் எழுதிய ஒன்று தான் சின்ன குழந்தைகள் போல் விளையாடி அவன் சிரித்து கழித்திடுவான் என்ற பாடல் இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையரசி பி சுசிலா தான் இந்த பாடல்ல ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படியெல்லாம் கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்துவார் அப்படிங்கறத தன்னுடைய கதாநாயகனின் கதை அப்படிங்கிற நூல்ல எழுதியிருக்காரு சிவாஜி அவர்கள் பல வரலாற்று கதைகள்ல நடித்த சிவாஜிக்கு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை தேடி கொடுத்துச்சு கதைப்படி பாரதியார் இறந்ததை அறிந்து வஉசி கதறி அழுக வேண்டும் மேலும் அறுபது வயது மதிக்கத்தக்க வவுசியாகவும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான மேக்கப்புகளையும் போட்டுக்கொண்டு அஞ்சா நெஞ்சம் கொண்ட வவுசி எப்படி அழுவாரு அப்படிங்கிறதையே யோசிச்சுட்டு இருந்தாராம் சிவாஜி படப்பிடிப்புனாலும் வந்துச்சு வெறுமனே கதறி அழுதால் பிரயோஜனமே இருக்காது உண்மையான உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மனதுல ஓடிக்கொண்டே இருந்துச்சான் ஷார்ட் ரெடியானதும் சிவாஜியை கூப்பிட்டுருக்காங்க கேமராவின் முன் நிற்க மனதில் அந்த கதாபாத்திரத்தை உருவப்படுத்தி கொண்டிருந்த சிவாஜிக்கு அந்த பாவம் வரவே இல்லையாம் ஆனா கேமரா ஓடிக்கொண்டே இருந்துச்சான் திடீரென சிவாஜி அவரையே அறியாமல் ஒரு வேகத்துல உணர்ச்சி பொங்க மனதுல தேக்கி வைத்த அத்தனை சோகத்தையும் அழுகையாக கொட்டி தீர்த்தாராம் ஆனா நிச்சயமாக அது நான் நடிக்கல அப்படின்னு சொன்னாராம் கடவுள்தான் அப்போது எனக்கு உதவி செய்தார் என்றும் அந்த நூல்ல எழுதியிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் காட்சி எல்லாம் முடிந்து டேரக்டர் கட் பார்த்தா அவரும் அழுது கொண்டே தான் இருந்தாராம் இதிலிருந்த வேடத்தை பற்றியும் காட்சி பற்றியும் நடிப்பதற்கு முன்பே கூடுமானவரை சிந்தித்து பார்ப்பது நல்லது என சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு சி வாழ்ந்த காலத்துல அவருடன் தோளோடு தோல் நின்று போராடியவர்கள்ல ஒருவர் மகாகவி பாரதியார் அவர்கள் மற்றொருவர் தேசபக்த வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடிகர் எஸ் வி சுப்பையா அவர்கள் மகாகவி பாரதியாராக இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு அவரை இந்த படத்துல பாரதியாரின் தோற்றத்துல பார்க்கும்போது ரசிகர்களின் உடம்புல புல்லரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு அழகாக கன கச்சிதமாக பாரதியார் கதாபாத்திரத்துக்கு பொருந்தி போயிருப்பாரு எஸ் வி சுப்பையா அவர்கள் பல காட்சிகள்ல மகாகவி பாரதியின் குடும்ப வாழ்வு வீர ஆவேச உணர்ச்சி மிகுந்த பேச்சு மகாகவியின் மிடுக்கு கலந்த பேச்சு இவை எல்லாவற்றையும் தத்ரூபமாக நம் கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாரு நடிகர் எஸ்வி சுப்பையா அவர்கள் ஒரு காட்சியில சமையலுக்கு இரவலாக பெற்று வந்த அரிசியை மகாகவி அவர்கள் குருவிகளுக்கு உணவாக வாரி இறைப்பார் அந்த ஒரு காட்சியிலேயே தான் ஒரு தலை சிறந்த நடிகர் அப்படிங்கிறத எஸ் சுப்பையா அவர்கள் நிரூபிச்சிருப்பாரு மற்றும் ஒரு காட்சியில நடிகர் எஸ் சுப்பையா அவர்கள் நடிப்பு சபாஷ் போட வச்சிருக்கும் தம் வீட்டு சொந்தக்காரரான ராயரோடு பாரதியார் பேசிய பேச்சுகளும் தம்மை பார்க்க வந்த நண்பரிடம் அவர் பேசும் வசனங்களும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும் கனலும் கண்கள் துடிப்பான பேச்சு முண்டாசு கட்டிய கம்பீர தோற்றம் கொண்ட பாரதியை திரையில கண்டது பரவசமா இருந்துச்சு ரசிகர்களுக்கு சொல்லாக இருந்த பாரதி உருவெடுத்து நடமாடியது சினிமாவில தான் அதே நேரம் பாரதி குடும்பத்தின் வறுமை கடன் தொல்லை இவையெல்லாம் படத்துல பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்தது ரசிகர்களுக்கு பாரதியாக எஸ் சுப்பையா உணர்ச்சி கொந்தளிப்புடன் நடிச்சிருப்பாரு இன்னைக்கு நம்ம நடிகை திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்